வீடியோ பார்த்துக்கலாதுக்குமே ஒரு பெரிய ஹாய். ஒரு ரன்ஸ் அகைன் ஒரு புது வீடியோ உங்களை பார்க்கல வந்து ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து நானும் இவனும் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் நான் வந்து இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. என் பேர் வந்து ராஜேஷ். ராஜேஷ் கோ. நாங்கள் ரெண்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகாப்பு, அதுக்காக தான் நானும் இவனும் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுத்துலாமே அப்படின்றக்காக வந்து என் வீட்டு மொட்டை மாடியிலே வச்சு, லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, படம் லைட்டாக சுள்ளு வெயில் அடிக்கிற மணி பத்தாச்சு, அப்படியே கிளம்புறதா வேலை. அந்த கிளம்பிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராசஸில் நடக்கும், என்ன மாதிரி ஒரு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பிகாஸ் நாளைப்பின நமக்கு வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வந்து வைப்பாங்களே, அப்படின்றப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணால் கிளம்பி போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். இன்னொன்று வளகாப்பு அப்படின்ற முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரியும். இந்த வெரைட்டி ரைசஸ்லாம் போடுவாங்க, தக்காளி சாதம், பொங்கல், அப்புறம் வந்து புளியோதரை, இந்த மாதிரிலாம் போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தெரியும், அது மட்டும் தெரியும், திங்கிறதுனா வந்து நமக்கு தெரியும் எனக்குமே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அங்கே வந்து போகிறது. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக போகலாம். ஆக்சுவலாக வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு, நல்ல ஒரு முகூர்த்தம் போல். ஆனால் உங்கள் வீடு என்னன்னா ஃபங்க்ஷன் மாதிரி தெரில. ஓகே, எவ்ரி வேர்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது, நல்ல ஒரு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருக்குது. என்னை பற்றி அந்த மேலே பேசுகிறாங்க, வாங்க போகலாம். முடியாச்சு நல்லா இருக்கீங்களா? ஆ, உள்ள வாங்க சித்திங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ வளகாப்ப சாப்பாடு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதை வாங்குறதுக்கு அப்போ போயிட்டுருக்கோம் பைபாஸ். நான் ஐசக்கு ஒரு வண்டி, அண்ட் வந்து கார்த்தியோட மாமாவும் வேறு ராஜேஷும் ஒரு வண்டி. அந்த காலவாசல் லக்ஷ்மி பவனில் போய் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றது தான் ஒரே வேலை, மற்றபடி வேற எந்த வேலையும் கிடையாது. வந்தா வண்டி வந்துருச்சு. ஆ, வண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் ஒரு சில வேலைகள் இருக்கும். அதனால் நான் வந்து முடிச்சு நான் உங்களை கால் பண்ணுறேன். சி, கூப்பிட்றேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்மக்கல் இருக்கும். ஸோ சிம்மக்கல் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து வக்கீல் ஒருத்தர் வேலை பார்த்துருக்காப்புல, சாரி வேலை பார்த்துருக்காங்க, வக்கீல் ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ அவர் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. அந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட் சீட் கவர் வந்து விட்டுறக்காக வந்திருக்கும். ஐ மீன் அந்த பவுச்சு இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு பவுச்சு, அது விட்டுறக்காக வந்திருக்கும். ஆடியோ எனக்கு எப்படி என்ன மாதிரி வருதுன்னு தெரில, ஃபேஸுமே இது கூட டயர்டாயிருச்சு. பிகாஸ் நான் மைக்கு மாட்டவே இல்லை. ஸோ கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் ஒரு 10 மணி கிளம்பினா, மணி இப்போ வந்து கரெக்டாக வந்து 1:30. வீடியோ சரியாக உள்ளே அங்கே எடுக்க முடியல, பிகாஸ் ஒரு சின்ன வேலை வெளியே வந்தோம். அவர் வந்திருக்காருனால வண்டியை காமிக்கிறேன். என்ன வண்டி? ஒயலெக்ஸில் தான் வாங்கியிருக்காரு, செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்காரு வண்டி. அந்த வண்டி தான், அந்த வண்டியோட ஓனர் வந்து அந்த அவர் தான். அவர் தான் காசி வக்கீல், லாயர், ஒரே பிஸியாக இருக்கார். சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கார், ஒரே பிஸியாக இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆடியோ கரெக்டாக இருக்காதுன்னு ஐ திங்க் மேபி
பிகாஸ் நான் வந்து ரோட் சைடில் இருக்கேன். அது இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் காசி. ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த பார்த்தீங்கன்னா பையன் உட்காந்துருக்கான் கீழே. அண்டு நான் நினச்சது ஒன்று, பட் ஆனால் நடந்தது ஒன்று. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே வந்து எல்லாத்தையும் எல்லா கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் ஒரு சில வேலைகள் வந்தாலும் நம்ம வெளியே போயிட்டோம். டூ மச் ஆஃப் டயர்டு, செம்ம டயர்டு. நம்ம ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிந்தா உடம்பு எப்படி படுத்து கிடைக்காம பாருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டயர்டு. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டொயன் 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 வந்துகிட்டே இருக்கும். ஓகே சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பிளாக் பண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏய் செத்த எலி, டேய் உன்னதான்டா செத்தா முருகே. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். டேய் இது gift box ஏறா, gift வந்துச்சுடா. ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் வந்து நம்ம வேற வேலைகளை பார்க்க போறோம்.